யுவன் சங்கர் ராஜாவுடன் கூட்டணி, கே ப்ரொடக்ஷன், ராஜராஜா மற்றும் ஒய்எஸ்ஆர் பிக்சர்ஸ். யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ஹரிஷ் கல்யாண், ரைசா வில்சன் நடித்திருக்கும் படம் பியார் பிரேமா காதல். இளம் இயக்குனர் இளன் இயக்கியிருக்கும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இசைஞானி இளையராஜா கலந்து கொண்டு இசையை வெளியிட்டார். தமிழ் சினிமாவின் மிக முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பேசிய இயக்குனர் சீனு ராமசாமி, விஜய் சேதுபதி இயக்கத்தில் தான் இயக்க உள்ள அடுத்த படத்தை யுவன் சங்கர் ராஜா தயாரிக்க உள்ளதாக கூறினார். இடம் பொருள் ஏவல் படத்துக்காக இளைய இசைஞானி யுவன் சங்கர் ராஜாவை முதன்முறையாக சந்தித்தேன். அதன் பிறகு தர்மதுரை படத்திலும் அடுத்து கண்ணே கலைமானே படத்திலும் இணைந்து எங்கள் உறவு பலமானது. அடுத்து விஜய் சேதுபதி நடிப்பில் நான் இயக்கும் படத்தை யுவன் தான் தயாரிக்கிறார் என்றார். தலை 59 இப்படி ஒரு ட்விஸ்ட். அஜித் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம். இவரை இயக்க பல நூறு இயக்குநர்கள் காத்திருந்தாலும் இவர் சிவா இயக்கத்திலேயே தான் நடித்து வருகிறார். இதில் அஜித்தின் தாய் மாமனாக தம்பிராமையா நடித்துள்ளார். ஒரு பேட்டியில் விஸ்வாசம் குறித்து கேட்டபோது அஜித் இதுவரை இல்லாதது போல் இப்படத்தில் இறங்கி நடித்துள்ளார். அதை நீங்களே பார்க்கும்பொழுது தெரியும் என புகழ்ந்துள்ளார். இதை தொடர்ந்து அஜித் அடுத்து வினோத் இயக்கத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிரீடம் இயக்குனர் விஜயிடம் அஜித் கதை கேட்டுள்ளாராம். பிரபுதேவா சில படங்கள் நடிப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதாகவும் இருக்கும். அதுபோன்று ஒரு படம் தேவி. ஏஎல் விஜய் இயக்கியிருந்த இப்படத்தில் தமனா கதாநாயகியாக நடித்திருந்தார். கடந்த 2016 ஹரர் மூவியாக உருவாகியிருந்த இப்படத்தின் இரண்டாம் பாகம் தற்போது உருவாக இருக்கிறதாம். இதையும் விஜய் தான் இயக்குகிறாராம். ஆனால் இது தேவியின் தொடர்ச்சியா அல்லது வேறு கதையா என்பது விரைவில் தான் தெரிய வரும். பிரபுதேவா தற்போது லட்சுமி படத்தில் நடித்து முடித்துள்ளார். இதை தொடர்ந்து தமிழில் வரிசையாக அவரது படங்கள் வர இருக்கின்றன. அஜித்தின் அடுத்த படத்தின் இயக்குனர் ஈஎல் விஜயா கூட இருக்கலாம் என்று கிசுகிசுக்கப்படுகிறது. மேலும் அப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் அவை பவன் கல்யாண் படத்தின் ரீமேக் என்றும் கூறப்படுகிறது. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீனிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Tell me that you love me, even if it's fake.